இன்னைக்கு பசங்க பொண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிளப்பிங் போறது பப்பிங் போறது அந்த மாதிரி நிறைய வந்து அந்த ட்ரெடிஷன்ல இருக்கும். பட் பசங்க ஜென்ரலா தண்ணி அடிச்சா போலீஸ் கிட்ட மாட்டுறது அப்பா அம்மா கிட்ட மாட்டிக்கிறது இதெல்லாம் வந்து இப்போ வந்து அப்பா அம்மாவே ரொம்ப கேஷுவல் ஆயிட்டாங்க. விஜய் சார் இருக்காரு, லோகேஷ் பிரதர் இருக்காங்க, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணாங்கன்னா அந்த படத்தோட பிசினஸ் வந்து ஒரு 400-500 crores இருக்கு. அதே இது விஜய் சார் வந்து ஒரு புது டைரக்டரோட பண்ணாருன்னா அந்த கலெக்ஷன் அவ்வளவு இருக்காது. இப்போ பாய்ஸுக்கு பக்கத்துல இடி மின்னல் காதல் ஒரு படம் வந்திருக்கு, ஹாட்ஸ்பாட்னு ஒரு படம் வந்திருக்கு, கான் ஒரு படம் வந்திருக்கு, பூமர் அங்கிள்னு ஒரு படம் வந்திருக்கு. இது எல்லாமே நம்பர்ஸ் நல்லா பண்ணியிருக்கான்னு பாருங்கள், பண்ணல. ஸோ இப்போ நம்மளது பெருசாக நம்பர்ஸ் பண்ணியிருக்கான்னு பாருங்கள், பண்ணல. ஏ சர்டிஃபிகேட்னு சொல்லும் போது ரீசன்ஸ் வந்து என்னென்னா எனக்கே ஷாக்கிங்காக இருந்தது. ஸ்லாங் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து அடல்ட்டாக இருந்தது அப்படின்ட்டு. உனக்கு ஒரு மேட்டர் தெரியுமா, அப்பா ஒரு சின்ன வீடு வச்சுருக்கான், டேய் நானே சின்ன வீடு தாண்டாடுனா இது ஸ்லாங் ஆஃப் வேர்ட்ஸ்ன்றாங்க. இது கலோக்கியல்னஸ் பத்தான்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு, அந்த படம் ஃபேமிலியாக போனீங்களா பார்ப்பீங்களா? அதில் ஒரு சாங்கில் தீபிகா படுகோன் போட்ட ட்ரெஸ்ஸு வந்து எப்படி இருந்துச்சு, குழந்தைங்க வந்தால் கண்ணு முடிப்பீங்களா? மிஸ்கின்னு வரப்போ சாரா பண்ண ஒரு சில விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் அது அபியூசிவாக மாறின மாதிரி இருந்தது. ஓப்பனாக சொல்லணும்னா இது வந்து நான் ரசித்து நான் இப்படி தான் ஒரு படம் பண்ணணும் நீ எழுதின கண்டென்ட்லாம் என்னைக்காச்சும் நான் ஒரு நாள் எடுத்தேன்னா அன்றைக்கி ஃபீல் பண்ணுவீங்க இந்த ஆள்கிட்ட இவ்வளோ கண்டென்ட் வச்சு இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுவீங்க. அவ்வளோ ஸ்கிரிப்ட் இருக்குது. உமனை ஸ்டீரியோடைப் பண்ணுற டைலாக்காக இருந்துச்சோ, நான் நைட்டி போட்டதுனால நான் சமைக்க விட்டுட்டேன். இல்லை பிரதர், அதில் அது அவரோட பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் தாட் தான், அண்ட் அவனும் அங்கே ஜாலியாக அதை என்ஜாய் பண்ணி தான் பண்ணிட்டுருக்கான். இல்லை இப்போ எனக்கு எப்படின்னா இப்போ நம்ம பார்ப்போம் மீம்ஸ், லைக் உங்களுக்கு சுற்றி என்னென்ன விஷயங்கள் வந்துச்சுன்னு நம்ம பார்த்துருக்கோம் இன்ஸ்டாவில். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரு ஒரு சின்ன பயம் தான் இது பாக்குறப்போ இத கார்னர் பண்ணி கேக்குறதுனால நீங்க தான் கார்னர் பண்ற பாயிண்ட் எடுத்து கொடுக்குறீங்க. கங்க்ராச்சுலேஷன் த பாய்ஸ் படத்துக்கு. ஸோ லைக் தியேட்டர் விசிட்டில் தான் இருந்தீங்கன்னு நினைக்கிறேன், எப்படி இருந்துச்சு அந்த ரெஸ்பான்ஸ்லாம் நீங்கள் போயிட்டு வந்தது? நல்லா இருக்கு பிரதர், இன்னும் வேர்ட் ஆஃப் மவுத்தில் நிறைய ஆடியன்ஸ் உள்ளே வரணும் அப்படின்னு எதிர்பார்க்குறேன். ஃபிங்கர்ஸ் கிராஸ்ட். ஓகே, ஸோ நீங்கள் தியேட்டர் போய் பார்த்தப்பெல்லாம் எந்தெந்த சீன்லாம் உங்களுக்கு பயங்கரமாக நீங்கள் எழுதுனது ரெஸ்பான்ஸ் அங்கே இருந்தது ஃபீல் பண்ணீங்க? நிறைய இடத்துல ஃபீல் பண்ணேன் பிரதர், நிறைய சின்ன சின்ன விஷயங்கள்லாம் நம்ம ஒன்று ஒன்று யோசிச்சு யோசிச்சு எழுதுவோம்ல. அது ஒரு சில இடங்களில் வந்து ஒரு சில தியேட்டர்ஸில் அதை ஒரு ஒரு விஷயத்தையும் கேப்சர் பண்ணாங்க, ஒரு சிலருக்கு வந்து அந்த சின்ன சின்ன விஷயங்கள்ல வந்து இதாக இல்லை. பட் ஆனால் மேஜராக நம்ம யோசிச்ச முக்கியமான விஷயங்கள் எல்லாமே வந்து கனெக்ட் ஆயிருந்தது. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தா லைக் ஹாரர் ஒரு சேஃபஸ்ட் ஜானர், லைக் அது வேற எதோட மிக்ஸ் பண்ணுறப்போ அது ஒரு புது பரிமாணம் வரும். லைக் சந்தோஷ் வந்து லைக் ஹாரர் வந்து பயங்கரமாக அவர் தனக்குன்னு ஒரு ரிமார்க்காகவே எடுத்துகிட்டு போறாரோ அப்படின்றது? இல்லை பிரதர், சி த ஹோல் கான்செப்ட் ஆஃப் த பாய்ஸ் வந்து என்னென்னா ஜென்ரலாக பசங்கன்னு நம்ம ஒரு த பாய்ஸ்ன்னு ஒன்று எடுத்துட்டோம். இதுக்குள்ளே வந்து இன்னைக்கு காலகட்டங்களில் பசங்க மட்டும் இல்லை, பசங்க பொண்ணுங்க எல்லாருமே தேர் இஸ் அ லாட் ஆஃப் ஆல்கோஹால் அடிக்ஷன்ஸ் அண்ட் அந்த ஒரு ட்ரெடிஷன் வந்து இன்னைக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சு. இன்னைக்கு பசங்க பொண்ணுங்கன்னு சொல்லிட்டு கிளப்பிங் போகிறது பப்பிங் போகிறது அந்த மாதிரி நிறைய வந்து அந்த ட்ரெடிஷனில் இருக்கும். பட் அதோட லிமிட்டேஷன்ஸ் தெரியாமல் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த லிமிட்டேஷன்ஸுக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு காமிக்கலாகவே ஒரு படம் பண்ணி அதில் லைட்டாக அந்த லிமிட்டேஷன்ஸில் ஒன்று சொல்லணும். சரி, பசங்க ஜென்ரலாக தண்ணி அடித்தா போலீஸ் கிட்ட மாட்டுறது அப்பா அம்மா கிட்ட மாட்டிக்கிறது இதெல்லாம் வந்து இப்போ வந்து அப்பா அம்மாவே ரொம்ப கேஷுவல் ஆயிட்டாங்க ஒரு குடிக்கிற விஷயத்தில். அண்ட் ஒருவேளை அவங்க கேஷுவல் ஆகலைனாலும் பசங்க வந்து அப்பா அம்மாவுக்கு தெரியாமல் பண்ணுறதுல இன்னும் கொஞ்சம் ரொம்ப உஷாராயிட்டாங்க. ஸோ அதனால ஒரு ஐடியாவாக யோசிக்கும் போதே இந்த மாதிரி தண்ணி அடிச்சுட்டு சுற்றுற பசங்க ஒரு பேய் கிட்ட மாட்டினா என்ன ஆகும், அதுதான் ஐடியாவே. ஸோ ஒரு அந்த பேய் கூட ஒரு சான்ஸ் கொடுக்குது அப்படின்றது தான் கண்டென்ட்டு. ஸோ இன்னொரு பக்கம் வந்து லைக் படம் பார்க்குறப்போ பட்ஜெட்டாக அது ரொம்ப கம்மியாக தான் எடுத்திருக்கீங்க அப்படின்றது, ஒரு வீடு பசங்க 4 பேர் அப்படின்றது. மேபி இது உங்களுக்கு படம் அடுத்த படம் இன்னொரு பக்கம் நம்ம கம்ஃபர்டபுளாக ஒரு சைன் ஆகி பண்ணிடலாம், இது இன்னும் லாபம் ஆக்கிடலான்ற ஒரு ஜோனில் நீங்கள் ஓகே பண்ணிட்டீங்களா, இல்லை நீங்கள் இன்னும் எலாபரேட்டாக கூட பண்ணியிருந்துருக்கலாம்ல, அதுக்கான ஸ்பேஸ் இருந்ததா? இல்லை சி, பேசிக்லி இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும் போது வந்து என்னென்னா நான் வந்து ஆஃப்டர் பொய்க்கால் குதிரை ஒரு பெரிய படம் பண்ணோம் இல்லை ஒரு பெரிய ஹீரோ வச்சு படம் பண்ணோம் அப்படின்னு சொல்லிட்டு க்ளோஸ் டு ஒரு 1 இயர் வந்து ஐ வாஸ் ஸ்பெண்டிங் டைம் ஆன் இட். அன்ஃபார்ச்சுனேட்லி என்னென்னா நம்ம ஏதாவது ஒரு ஹீரோ கதை சொல்லி ஓகே ஆகலை, கதை பிடிக்கல அப்படின்றது ரெண்டாவது, நம்மளால் யாரையுமே ரீச் பண்ண முடியல. என்னென்னா கதையை கேட்கல, கேட்காததுக்கு ரீசன் என்னென்னா எல்லாருமே 5 படம் 4 படம் அப்படின்ற கமிட்மெண்ட்ஸில் இருக்காங்க. அண்ட் இன்னொன்று காம்பினேஷனல் மூவிஸ் தான் இன்னைக்கு ஒர்க் ஆகுது அப்படின்றது
சி எல்லாரோட பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அவங்கவுங்க யோசிக்கிறது கரெக்ட். நம்ம யாரையும் தப்பு சொல்லலை. இப்போது ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு விஜய் சார் இருக்கார், லோகேஷ் பிரதர் இருக்காங்க, இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு படம் பண்ணாங்கன்னா அந்த படத்தோட பிஸ்னஸ் வந்து ஒரு 400-500 crores இருக்குது. அதே இது விஜய் சார் வந்து ஒரு புது டைரக்டரோட பண்ணார்னா அந்த கலெக்ஷன் அவ்வளோ இருக்காது. ஸோ அப்போது ஹீரோவாக இருந்தாலும் சரி டைரக்டராக இருந்தாலும் சரி அவங்களுக்கு மேலே இருக்கவங்க இல்லை அவங்களுக்கு ஈக்குவலாக இருக்கணுன்றவங்களோட தான் படம் பண்ணுவாங்க. இப்போ நம்ம வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு கேட்டால் நம்ம பண்ண கஜினிகாந்த் படமாக நம்மளுக்கு ரிவ்யூஸாக வந்தாலுமே ரெவென்யூவாக அந்த படம் பெருசாக ஜென்ரேட் பண்ணும். பொய்க்கால் குதிரை ரிவ்யூஸாக நல்லா வந்தது, ரெவென்யூவாக பெருசாக ஜென்ரேட் பண்ணும். ஸோ நம்ம நம்மளை எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிறது கொஞ்சம் இன்னும் ஒரு இது வேணும்னு தெரிஞ்சு. அட் த சேம் டைம் சரி ஓகே ஒரு ஜாலியாக ஒரு ஒரு படம் பண்ணலாம் அப்படின்ற ஒரு தாட்டில் அப்போ மினிமலிஸ்டிக்காக என்ன பண்ண முடியும். ஏன்னா இன்றைக்கி இருக்க ட்ரேடோட சிச்சுவேஷன் வந்து என்னென்னா பிஸ்னஸ் இஸ் வெரி இன் அ வெரி க்ரூஷியல் வே. எந்த படத்தை மக்கள் பார்க்குறாங்க எந்த படத்தை மக்கள் பார்க்க மாட்டேங்கிறாங்கன்னே தெரியல. சி நம்ம போஸ்டர் அடிக்கிறோம், நம்ம ஹோர்டிங்ஸ் வைக்கிறோம், நம்ம ஆன்லைன் பப்ளிசிட்டி பண்ணுறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் அந்த படங்கள்லாம் ஓட மாட்டேங்குது. நல்லா இருந்ததுன்னு சொன்னாலுமே ஒரு போஸ்டர் கூட நீங்கள் மஞ்சுமல் பாய்ஸ்து பார்த்துருக்க மாட்டீங்க, ஆனால் அந்த படம் ஓடுது. ஓகேவா? ஸோ ஆடியன்ஸுக்கு எது பிடிக்குது எப்போ எதை அக்செப்ட் பண்ணிப்பாங்கன்னு நமக்கு தெரியவே இல்லை. ஸோ அந்த ட்ரை அந்த எஃபர்ட் ஒரு புது ஜானர் ஒன்று ட்ரை பண்ணுறோம் அப்படிங்கும் போது நம்ம மினிமலிஸ்டிக்காக ட்ரை பண்ணால் தான் நம்மளை நம்பி காசு போடுறவங்களுக்கும் நாளை மினிமம் ஒர்க் அவுட் ஆகிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். நான் எப்பவுமே இந்த ஆஸ்பெக்ட்லேருந்து யோசிப்பேன். நம்ம ஒர்க் அவுட் ஆகி சக்ஸஸ்ன்றது ஃபைன், அது எல்லாருமே பாசிட்டிவாக யோசிச்சு தான் போகிறது. ஒருவேளை ஒர்க் அவுட் ஆகலை நெகட்டிவ் ஆகிடுச்சு ஒரு லாஸ் ஆகிடுச்சுன்னா அப்போது அதை இன்வெஸ்ட் பண்ணவங்களுக்கு வந்து பாதிச்சிடக்கூடாது. ஸோ அதனால அதையும் நம்ம வந்து யோசிச்சு பண்ணணுமேன்றதுக்காக தான் இந்த மினிமலிஸ்டிக்காக பண்ணது. இன்னொரு பக்கம் வந்து இரட்டரில் மொரட்டு குத்து படம், லைக் அது வந்து ஒரு ஒரு ஜானர் கிரியேட் பண்ணிச்சு. லைக் நிறைய அடல்ட்ஸ் உள்ளே போனாங்க, பசங்க பொண்ணுங்கன்னு போனாங்க, அது அது ஒரு பக்கம் இருக்கட்டும். பட் அதுக்கான புஷ் பயங்கரமாக இருந்தது. ஒரு ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோக்கான இந்த மாதிரி ஒரு படம் புதுசாக ஒரு டேரக்டர் உள்ளே வராரு. ஸோ அப்படி வரப்போ இருந்து. பட் இப்போ இந்த படத்துக்கு பாய்ஸுக்கு எடுத்து பார்க்குறப்போ மேபி ஆஃப்டர் ட்ரெய்லர் ரிலீஸ் ஒரு ப்ரெஸ் மீட்டும் லைக் வைக்கலை. அதே சமயம் இதுக்கான லைக் ஆடியன்ஸ் அப்போ போன அப்படி எதிர்பார்த்தப்போ இப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சமாக யோசிக்கிறாங்க, ஓ பாய்ஸ் படம் ஒன்று வந்திருக்கு நம்ம போகலாம் அப்படின்னு. ஏன் அது பிளான்டாக வந்து இது இன்னும் கொஞ்சம் வைடாக தெரிய வேணான்ற மாதிரி பண்ணிட்டீங்களா, இல்லை ஒரு ப்ரெஸ் மீட் கூட இல்லை? பிரதர் சி பேசிக்லி வந்து ப்ரெஸ் மீட் வேணும் வேணான்லாம் எதுவுமே டிசைட் பண்ணல. நான் என்ன யோசிச்சேன்றது வந்து தாண்டி ஒரு ப்ரொமோஷ்னலாகவே இது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஒன்று ட்ரை பண்ணலாம் அப்படின்னு யோசித்தோம். சரி ஒரு ப்ரெஸ் மீட் அப்படின்னா இப்போது எல்லா வெள்ளிக்கிழமையும் ஒரு ப்ரெஸ் மீட் நடக்குது. இப்போ இந்த வாரம் மட்டும் பார்த்தீங்கன்னா இங்கிலீஷு தெலுங்கு தமிழ் மலையாளம் எல்லாம் சேர்த்து ஒரு 11 படம் ரிலீஸ் ஆயிருக்கு. அப்போ எத்தனை ப்ரெஸ் மீட் வச்சுருப்பாங்க? அவ்வளோ இருந்திருக்கும் நிறைய. ஓகேவா? இப்போ பாய்ஸுக்கு பக்கத்துல இடிமின்னல் காதல்னு ஒரு படம் வந்திருக்கு, ஹாட்ஸ்பாட்னு ஒரு படம் வந்திருக்கு, கான் ஒரு படம் வந்திருக்கு, பூமர் அங்கிள்னு ஒரு படம் வந்திருக்கு. இது எல்லாமே நம்பர்ஸ் நல்லா பண்ணியிருக்கான்னு பாருங்க. புரியுது. பண்ணல. ஸோ இப்போ நம்மளது பெருசாக நம்பர்ஸ் பண்ணியிருக்கான்னு பாருங்கள். பண்ணல. அப்போ ப்ரெஸ் மீட் வச்சாலும் வைக்காட்டியும் வித்தியாசம் இல்லைன்ற மாதிரி வித்தியாசம் இல்லைன்றது வந்து ஃபீல் ஆச்சு. ஸோ நம்ம அங்கே வந்து ஒரு ப்ரெஸ் மீட் வச்சு அதுக்கு ஒரு வென்யூ எடுத்து அந்த வென்யூக்கு செலவு பண்ணி நம்ம ப்ரெஸ்ஸுக்கு என்ன ஷோ காஸ்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கும் போது என்னன்னாலுமே ஏன் ப்ரெஸ் மீட் வைக்கலைன்னா நான் ஃபீல் பண்ண விஷயம் வந்து என்னென்னா அவங்க வர மென்டாலிட்டியே ஓகேப்பா இது வந்து ஒரு அடல்ட் காமெடி படம் அப்படின்ட்டு. எதுக்கு இந்த படத்துக்கு ஏ சர்டிஃபிகேட் அப்படின்றத வந்து இங்கே வந்து நிறைய பேர் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்க. இப்போ சாலாரும் ஏ சர்டிஃபிகேட் தான், ஃபைட் கிளப்பும் ஏ சர்டிஃபிகேட் தான், ஒரு நீங்கள் பில்லா 2 எடுத்தீங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் தான், சூப்பர் டீலக்ஸ் எடுத்தீங்கன்னா ஏ சர்டிஃபிகேட் தான். எதுக்கு ஏ சர்டிஃபிகேட்டுன்னு ஒரு ஒரு படத்துக்கு ஒரு ஒரு லைனில் தான் ஸ்ட்ரீம்லைன் பண்ணி தான் ஒரு படம் வருது. இப்போ நம்ம படம் ஏன் ஏ சர்டிஃபிகேட்னா இதுக்கு முன்னாடி இருட்டறையில் வந்தபோது 2 கொத்து வந்தபோது அதில் செக்ஷுவல் ஜோக்ஸ் இருந்தது, அதில் வந்து கிளாமர் பாட் இருந்தது. ஸோ அதனால அது வந்து ஏ சர்டிஃபைடாக வந்தது. இப்போ இந்த படத்தில் வந்து எனக்கு கொடுத்த ரீசன்ஸ்லாம் வந்து ஏ சர்டிஃபிகேட்டுன்னு சொல்லும் போது ரீசன்ஸ் வந்து என்னென்னா எனக்கே ஷாக்கிங்காக இருந்தது. ஸ்லாங் ஆஃப் வேர்ட்ஸ் வந்து அடல்ட்டாக இருந்தது அப்படின்ட்டு. லைக் ஸ்லாங் ஆஃப் வேர்ட்ஸுன்றது நாங்கள் எதை குறிக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்க சொன்ன விஷயங்கள் வந்து என்னென்னா இப்போ அம்மா அந்த மாதிரி வந்து அப்பா வந்து வீட்டுக்கு வர வேணான்னு சொல்லிட்டாருன்னு அம்மா சொல்லுவாங்க. அப்படியாம்மா உனக்கு ஒரு மேட்டர் தெரியுமா, அப்பா ஒரு சின்ன வீடு வச்சுருக்காங்க, டேய் நானே சின்ன வீடு தாண்டாடுன்னா இது ஸ்லாங் ஆஃப் வேர்ட்ஸுன்றாங்க. இது கலோக்கியல்னஸ், இதில் வந்து நம்ம அடல்ட்டுன்றது நமக்கு ஃபீல் ஆகாது, பட் போர்டு அப்படி ஃபீல் பண்ணுது, குழந்தைங்க அதை பார்த்து அப்படி பேசிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதனால தான் இந்த படத்துக்கு அடல்ட் சர்டிஃபிகேட். நீங்கள் படம் பார்த்துட்டேன்னு சொன்னீங்க,
உங்களுக்கு அடல்ட்டாக அதில் என்ன ஃபீல் ஆச்சு? பட் ஆனால் எனக்கு அந்த ஒரு அடல்ட் கனெக்ட் ஒன்று இருந்தது. லைக் பசங்களாக போனால் ஒன்று பார்க்கலாம், பட் ஃபேமிலியே எனக்கு தெரியல, மேபி என்னோட பர்சனல் அண்டர்ஸ்டாண்டிங் அது. பட் பசங்களாக நான் இருந்தப்போ பக்கத்தில் வந்திருந்தாங்க, ஒரு கேங்காக இருந்தாங்க. இல்லை பிரதர், ஒரு படம்னா ஃபேமிலியாக தான் பார்க்கணும், அது ஃபேமிலியாக வந்துருவாங்க, அதனால நம்ம ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருவோம், அப்போது அதான் ஃபேமிலியாக வரமாட்டாங்க அப்படின்ட்டு யோசிக்கிறது தான் இங்கே பிரச்சனையே. இப்போது நம்ம வந்து பத்தான்னு சொல்லி ஒரு படம் வந்துச்சு, அந்த படம் ஃபேமிலியாக போனீங்களா பார்ப்பீங்களா? பார்க்கலாம், லைக் ஒரு பார்க்கலாமா? அதில் ஒரு சாங்கில் தீபிகா படுகோன் போட்ட ட்ரெஸ்ஸு வந்து எப்படி இருந்துச்சு? குழந்தைங்க வந்தால் கண்ணை முடிப்பீங்களா? பத்தான் வெறும் பாலிவுட்ல மட்டும் ரிலீஸ் ஆகல, நம்ம ஊர்ல தானே ரிலீஸ் ஆச்சு, பேன் இண்டியா தானே ரிலீஸ் ஆச்சு, அதுல கிளாமர்னு யாருமே சொல்லலையே, ஏன் அந்த சாங் எல்லார் வீட்டுக்குள்ளேயும் ஓடிச்சு? இப்போ ரீசெண்டா வந்துச்சு ஃபைட்டர்னு ஒரு படம், அதே தீபிகா படுகோனே வச்சு, அதே டைரக்டர் வச்சு, ஏன் அதை வந்து யாருமே வந்து ஃபேமிலியா போகும்போது ஏன் அவங்களுக்கு அது தெரியல? ஸோ இதுக்கு அடுத்தபடியா வந்து எனக்கு தியேட்டர் மூமெண்டா ஒரு டேக்அவேனா, லைக் அந்த ஒரு மஞ்சுமல் பாய்ஸ் சீன் ஒன்று வந்தது. எனக்கு என்ன டவுட்னா, அது வரப்போ அந்த கண்மணி அன்புடு சாங் வந்தது, நீங்கள் அதே சீன் மாதிரி ஒன்று பண்ணீங்க, தியேட்டர் மூமெண்ட்டாக அது இருந்தது. லைக் மஞ்சுமல் பாய்ஸுக்கு அப்புறமா அது ரீஷூட் பண்ணதா, இல்லை நீங்கள் ஆல்ரெடி பண்ணி சாங் பேட்ச் பண்ணி? இல்லை பிரதர், நீங்கள் பார்த்தீங்கன்னா இப்போ முடியலன்னா வெட்டி, என்னோட இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிங்கன்னா தெரியும், நான் படத்துக்கு அப்போ முடிவு வளர்த்துருந்தேன், 6 மாதம் ஆச்சு நான் முடியலாம் வெட்டி. மஞ்சுமல் பாய்ஸ் வந்தது ஒரு 1 மாதம் தான். ஸோ என்ன சொல்றது, நான் பயங்கரமான கோயின்சிடென்ஸ் தான் சொல்லுவோம் அது. இல்லை ஒருவேளை நீங்கள் ஒரு ரெஃபரன்ஸ் பாட்டை வச்சுருப்பீங்களே, ஏன்னா நீங்கள் கரெக்டாக எனக்கு அப்படி பட்டுச்சு, அவர் அந்த பாட்டோடு எடுப்பார், வந்து ஃப்ரெண்ட்ஸ் காப்பாற்றிட்டாங்கன்னு கட்டி பிடிப்பார், தியேட்டராக அது ஒர்க் ஆயிருந்தது அந்த சீன் பயங்கரமாக. ஸோ வேற ஏதாவது பாட்டு வச்சுருந்தீங்களா அங்கே? பாட்டு எதுவுமே வைக்கல பிரதர், நாங்கள் அந்த சீன் ஷூட் பண்ணும்போது என்னென்னா, அது ஒரு சி, இப்போ மஞ்சுமல் பாய்ஸே எடுத்துக்கோங்களேன், நான் கன்ஃபார்மாக அன்பு கண்மணி சாங் வைக்கல, ஆஃப்டர் மஞ்சுமல் பாய்ஸ்க்கு அப்புறம் தான் அந்த சாங் வச்சுருந்தேன். நாங்கள் அங்கே என்ன ரீரெக்கார்டிங் போடலாம் அப்படின்றத நாங்கள் ஒரு முஸ்தஃபா மாதிரி ஒரு சாங் போட்டு அதை அப்படியே ஒரு எஃபெக்டாக குறைச்சி, உன் மேலே பாசம்லாம் இல்லை, நீ போயிட்டு இருந்தால் எங்களையும் சேர்த்து இது பண்ணிடுமே அப்படின்னா, இப்போ மஞ்சுமல் பாய்ஸே நீங்கள் எடுத்துக்கிட்டாலும் ஒருத்தர் குழிக்குள்ளே விழுந்துட்டாரு, இப்போ நம்ம பசங்களாக சேர்ந்து பையன் விழுந்துட்டான், நம்ம ஃபீல் பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம், நம்ம காப்பாற்றுறதுக்கு முயற்சி பண்ணுவோம், நம்ம ஃப்ரெண்ட்ஸ் காப்பாற்றிடுவோம், இதெல்லாம் பண்ணியிருப்போம், பண்ணாமல் இருந்திருப்போம். பட் காப்பாற்றினதுக்கப்புறம் 1 மாதம் கழிச்சோ, ஒரு 6 மாதம் கழிச்சோ, அந்த கீழே விழுந்த பையனை மிச்சம் இருக்க 9 பேர் என்ன சொல்லியிருப்பாங்க? அண்ட் அறிவு கட்டணும், எங்கள் ஒரு குழி இருக்குன்னு தெரியாமல் போய் விழுந்து எங்கள் உயிர் எடுத்தியான்னு திட்டினா தான் அவன் ஃப்ரெண்டே, அது திட்டாமல் போயிட்டு அது ஃப்ரெண்டு இல்லை. அந்த எமோஷன் இதில் வைக்கணும் அப்படின்றது தான் வச்சது. அது சிச்சுவேஷனலாக நம்ம சீன் ஃபஸ்ட்டே ஷூட் பண்ணிட்டோம், இந்த ரீரெக்கார்டிங் அதுக்கு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகிடுச்சு. ஸோ இது மாதிரி எனக்கு நிறையா ஏன் அப்படின்ற ஒரு கொஷின் வச்சு நிறையா கேட்கணும் தோணுச்சு படம் பார்த்துட்டு. ஃபஸ்ட்டு ஏன் எதுக்குன்னா, ஒரு மிஷ்கின் சாரோடைய ரெஃபரன்ஸ், ஷாராவுடைய கேரக்டர். ரெண்டாவது ஜிவிஎம்மோடது வந்திருந்தது, எனக்கு ஜிவிஎம் சட்டிலாக இருந்தது, அது ஒரு பயங்கர ஸ்பூஃபா ஃபேண்டஸியாக அது வந்து தியேட்டரில் ஒரு லாஃப்டர் மூமெண்ட்டாக இருந்தது. பட் மிஸ்கின் வரப்போ ஷாரா பண்ண ஒரு சில விஷயங்கள் மட்டும் கொஞ்சம் அது அபியூசிவாக மாறின மாதிரி இருந்தது. எனக்கு எனக்கு ஒரு ஆடியன்ஸாக பார்க்குறோம், நம்மளாம் அந்த ரூமர்ஸ் பார்ப்போம் நெட்டில் பார்க்க, எனக்கு ஏதோ அந்த டேரக்டருக்கு வந்து மிஸ்கின் மேலே கோவம் போகலடான்ற மாதிரி. ஓப்பனாக சொன்னோம்னா இது வந்து மிஸ்கின் சாருன்னு வைக்கணும்ட்டே இல்லை பிரதர், இது மிஷ்கின் சாரோ கௌதம் மேனன் சாரியோ வந்து எதுவுமே அவங்க மேலே கோவம்லாம் எதுவுமே கிடையாது. அவங்கள நான் வந்து அவங்களோட ஒர்க்ஸ் எல்லாம் நான் ரொம்ப வந்து ரசித்து பார்த்துருக்கேன். எனக்கு சித்திரம் பேஸ்துடி, அஞ்சாதையெல்லாம் நான் 2-3 தடவை பார்த்துருக்கேன். எனக்கு ஓனாய் மாட்டுக்குட்டின்லாம் அவ்வளோ பிடிச்ச படம், நோ டிஸ்ரெஸ்பெக்ட் ஆர் நத்திங் டு தெம், ஆல் ஒன்லி ரெஸ்பெக்ட் டு தெம். என்ன கண்டென்ட்னா, நம்ம ஒரு 5 பசங்க இருப்போம்னா நம்ம கேங்கில் எப்போவுமே எவனாவது ஒருத்தனுக்கு நடிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும், இல்லை சினிமாவில் டைரக்டர் ஆகணும்னு இருப்போம், இல்லை கையில் ஃபோட்டோ ஒரு ஃபோனை வச்சுட்டு நான் தாண்டா என் டீம்லேயே பயங்கரமான ஃபோட்டோகிராஃபர்னு ஒருத்தன் சுற்றிட்டு இருப்பான். இந்த சினிமாவை சம்மந்தப்பட்ட ஒரு ஆள் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்கும். அப்போது அவனை சினிமாவுக்கு சம்மந்தப்பட்ட ஆள் இவன் அப்படின்றத ஒரு ஆடியன்ஸுக்கு நம்ம ஈஸியாக வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணணும் அப்படிங்கும்போது அப்போது அவங்களுக்கு தெரிஞ்ச ஒரு ஆளாக வைக்கணும். அதுல யாரு ரொம்ப ஃபேமஸ்ஸு, யாரோட கேரக்டரைசேஷனை இது சினிமாவுக்கு சம்மந்தப்பட்ட ஒரு ஆளா ரிலேட் பண்ணணும் அப்படிங்கும்போ அந்த கண்ணாடி வந்து நாட் ஒன்லி முஷ்கின் சார், சினிமாவை சார்ந்த எக்கச்சக்க பேருக்கு வந்து அகிரோ குரோசோவான்றது ஒரு கடவுள். அவரை வந்து நிறைய பேர் வந்து ரெப்ளிகேட் பண்றதுக்கு அந்த கருப்பு கண்ணாடி போட்டுப்பாங்க. மிஷ்கின் சாரும் அதனால தான் போட்டிருக்காரு, அவர் குருநாதராக அகிரோ குரோசோவை பார்க்கு. ஸோ அந்த மாதிரி நானாம் வந்து அசிஸ்டண்ட்டாக ஒர்க் பண்ணும்போது என் கூட ஒரு பையன் இருப்பான், அவன் சொல்லுவான், அகிரோ குரோசோவா படம் பார்த்ததே இல்லைன்னா நீ எல்லாம் சினிமாவில் டேரக்டரே ஆக முடியாது அப்படின்மா. அவர் 2 வருஷத்துக்கு ஒரு படம் எடுத்தார், 40 வருஷம் படம் எடுத்தார், அவர் இந்த படம் எடுத்தார், அதை பார்த்து தான் விரும்மாண்டி எடுத்தாங்க, அதை பார்த்து தான் இதை எடுத்தாங்க, அதை பார்த்து தான் அதை எடுத்தாங்க அப்படின்னு.
இந்த மாதிரி வேற வேற இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த கைண்ட் ஆஃப் இந்த அக்கிரோ குரோசோவான்ற அந்த ஒரு மாபெரும் ஒரு லெஜெண்டோட ஃபாலோயிங் இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. ஸோ அந்த சினிமா தாக்கம் இருக்கிறவங்க அவ்வளோ பேரும் அவரோட இதுல இருந்து வர்றவங்க. ஸோ ஆடியன்ஸுக்குமே பார்த்த கேரக்டர்ஸ்னால இந்த கேரக்டர் சினிமாவில் ஒருத்தன் சி எனக்கு என்னன்னா பேசிக் கான்செப்ட் ஆஃப் ஆல் ஃபைவ் கேரக்டர்ஸ் வந்து என்னன்னா எல்லா கேங்லேயுமே ஒரு கஞ்சபிஸ்னர் இருப்பான், எல்லா கேங்லேயுமே ஒரு இன்னசென்ட்டான ஒருத்தர் இருப்பான், எல்லா கேங்லேயுமே ஒரு வயிற்றுச்சல் பிடிச்ச ஒருத்தர் இருப்பான். உங்களை பற்றி என்கிட்ட குறை சொல்லுவான், என்னை பற்றி உங்ககிட்ட குறை சொல்லுவான், ரெண்டு பேரையும் பற்றி இன்னொருத்தங்கிட்ட குறை சொல்லுவான், இந்த மாதிரி ஒருத்தர் இருப்பான். எல்லா கேங்லேயுமே எதை பண்ணாதேன்னு சொல்கிறோமோ அதை பண்ணுறதுக்கு ஒரு கோளாறு ஒருத்தர் இருப்பான், இல்லை வந்து எப்போ என்ன பண்ணுவானே தெரியாமல் ஒரு கோளாறு ஒருத்தர் இருப்பான். எல்லாத்தையுமே வந்து ஒரு 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 பப்ளிக் பிளேஸில் ஒரு பப்ளிக் ஃபோரமில் கூப்பிட்டு போகும்போது அவனை மட்டும் கண்ட்ரோல் பண்ணுங்கடான்ற மாதிரி ஒரு கேரக்டர் இருப்பான், இன்னொன்று ஒரு சினிமா கேரக்டர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு ஒரு கேரக்டர்ஸுமே ரிலேட் பண்ணிக்கணுமேனு பண்ணதில்லை. ஸோ எப்படி இந்த கேரக்டர்ஸை கொண்டு போய் ரீச் பண்ணுறதுக்கான கொடுத்த ஒரு சாயல் தான் வந்து அந்த கருப்பு கண்ணாடி. இது மிச்சப்படிக்கு அவங்கள ஹர்ட் பண்ணணும் அப்படின்றதுல எதுவுமே இல்லை. ஓகே, நீங்கள் சொன்னீங்க லைக் அந்த லெஜண்ட் சொல்கிறப்ப எனக்கு அடுத்த ஏன் ஞாபகம் வருது, ஏன்னா முட்டராஜேந்திரன் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம நீங்கள் ஸ்டார்டிங் அந்த ஸ்மோக்கிங் கார்டு போடுறப்பவே அவர் வாய்ஸ் வந்தப்போ தியேட்டர் மூமெண்ட் ஒன்று இருந்தது, ரொம்ப நாள் கழிச்சு அவரை பார்க்க போகிறோம், ஆனால் அவர் வந்த மூமெண்ட் எல்லாமும் சூப்பராக இருந்தது. பட் ஏன் லெஜண்ட் சரவணாவுடைய கேரக்டர் ரெப்ளிகாவா அவர் வந்தாரு? சி படமே வந்து என்னன்னா ஐ வாண்டட் இட் டு பி ஆல் டைப்ஸ் ஆஃப் காமெடி, ஹாரர் காமெடி, ஸ்பூஃப் காமெடி, லிட்டில் ஆஃப் அடல்ட் காமெடி, லிட்டில் ஆஃப் ஸ்லாப்ஸ்டிக் காமெடி, லிட்டில் ஆஃப் நார்மல் லவுட் காமெடி. ஸோ எல்லா வெரைட்டி ஆஃப் காமெடியுமே படத்தில் மிக்ஸ் பண்ணணும்னு பிளான் பண்ணோம். ஸோ அதனால தான் மஞ்சுமல் பாய் சீன் நீங்கள் சொன்னது, லெஜெண்ட் ஓட டைலாகை யூஸ் பண்ணி வந்தது, அதுக்கப்புறம் வந்து ஒரு மிஷ்கின் சார் மாதிரி வச்சது, ஒரு ஜிவிஎம்மோட ரெஃபரன்ஸ் வச்சது, இது எல்லாமே ஒரு ஸ்பூஃபாக பண்ணணுன்றது தான் ஐடியா. ஸோ அந்த ஸ்பூஃப்கான ஐடியா தான் வந்து லெஜெண்டையும் வச்சுக்கலாம். ஒருவேளை நாளைக்கு அவர் வந்து நிறைய கதைகள் கேட்டுட்டு இருக்காரு, பிக் பட்ஜெட்டாக ப்ரொடியூஸ் பண்ணுறாரு, நாளைக்கு இவர் ஏதாவது லைக் கதை கேட்க வரப்போ ஏதாவது ஒன்று சொல்லுவாரோ எல்லாம் எதுவும் இல்லை, அதெல்லாம் யோசி அவ்வளோ தூரம்லாம் யோசிக்க கூடாது. ஆமாம். ஸோ அடுத்து ஏன் என்னன்னா டைலாக்காக ரெண்டு இருந்தது, லைக் அவர் அந்த ஆக்டர் அவர் வந்து நாங்கள் வந்து ஜெயிலரில் பார்த்து பயங்கரமாக ரசிச்சிருக்கோம், டக்குன்னு பார்க்குறப்போ அவர் எல்லாமே சிரிக்க வச்சது. ஒரு இடத்துல வந்து அவர் நான் நைட்டி போட்டுப்பேன் எப்போதுமே, நான் நைட்டி போட்டதாலோ என்னவோ என்னை வந்து சமைக்க விட்டுட்டாங்கன்னு ஒன்று இருக்கும். இன்னொன்று வந்து நீங்கள் செகண்ட் ஹாஃபில் சொல்கிறப்போ லைக் வந்து கோழி குருடாக இருந்தாலும் குழம்பு ருசியாக இருந்தது, எனக்கு என்னென்னா ஜஸ்ட் எல்லாமே ஓகே எல்லா லாங்குவேஜ் பசங்களுக்குள்ளே பேசி, பட் அது ரெண்டும் எனக்கு ஏதோ கொஞ்சம் உமனை ஸ்டீரியோடைப் பண்ணுற டைலாக்காக இருந்துச்சோ, நான் நைட்டி போட்டதுனால நான் சமைக்க விட்டுட்டாங்க. அதுல அதை நீங்க நோட் பண்ணீங்கன்னா நைட்டி போட்டிருந்ததுனாலயோ என்னவோ என்ன சமையல்காரன் ஆக்கிட்டாங்க அப்படின்னு இருப்பாரு, போட்டிருந்ததுனாலயோ இல்லையோ இல்ல கன்ஃபர்மேஷனே இல்லை, அது அவரோட பெர்ஸ்பெக்டிவ் ஆஃப் தாட் தான். அண்ட் அவனும் அங்கே ஜாலியாக அதை என்ஜாய் பண்ணி தான் பண்ணிட்டு இருக்கான். அவன் அவனோட இனோவேஷன் பார்த்தீங்கன்னா ஒரு சப்பாத்தியை போடும் போது சப்பாத்தி கட்டையை வச்சு உருட்டாம ஒரு ஒரு பியர் பாட்டில் வச்சு தான் ஓட்டிட்டு இருப்பான். ஸோ ஒரு கோளாராக தான் இருப்பான். அதில் வந்து எந்த விமன் டிஸ்கிரிமினேஷனும் குறைச்சி பேசணுன்றதெல்லாம் எதுவுமே இல்லை. இல்லை இப்போ எனக்கு எப்படின்னா இப்போ நம்ம பார்ப்போம் மீம்ஸ், லைக் உங்களுக்கு சுற்றி என்னென்ன விஷயங்கள் வந்துச்சுன்னு நம்ம பார்த்துருக்கோம் இன்ஸ்டாவில். ஸோ அப்படி இருக்கிறப்போ ஒரு ஒரு சின்ன பயம் தான், இதை பார்க்குறப்போ இதை கார்னர் பண்ணி கேட்கல, நீங்கள் தான் கார்னர் பண்ணுறதுக்கு பாயிண்ட் எடுத்து கொடுக்குறீங்க. ஒருத்தர் சொல்றான் இவன் ஒரு பைத்தியம் இந்த பைத்தியத்துக்கு மட்டும் என்ன பைத்தியம் இல்லாம ஒருத்தையா கிடைக்க போகுது அவனுக்கு கிடைச்சதும் பைத்தியமா தான் இருக்கும்னு பார்க்காத ஒரு கேரக்டர் பத்தி ஒருத்தன் வைத்தறிச்சல்ல சொல்லும் போது நம்ம என்ன சொல்றோம், அது பைத்தியமா இருந்தா என்ன, பைத்தியம் இல்லாட்டி என்ன என்ன, ரெண்டு பேரும் எதுக்கு சண்டை மீட் பண்றாங்களோ அது சந்தோஷமா இருந்துட்டு போட்டுமேன்றது அங்க பாயிண்ட். அவளோட கேரக்டரோ அந்த பொண்ணோட லுக்கை பத்தியோ நம்ம சொல்லவே இல்லைங்க. ஓகே, ஸோ இதுக்கு அடுத்த ஏன் என்ன அப்படின்னா வந்து இன்னொரு பக்கம் இது வரைக்கும் நம்ம பார்த்து ரசித்த பேய் படங்களில் அந்த பேய் எதுக்காக பேய் ஆச்சு அதனுடைய பேக் ஸ்டோரி இருக்கும், அதுக்கு சொல்யூஷன் கண்டுபிடிக்கிற ஹீரோ அந்த கேரக்டர் வந்து சொல்யூஷன் கண்டுபிடிப்பார், பேயை ஓட்டுவாங்க. எனக்கு இந்த படத்தில் வந்து பேயோடைய பேக் ஸ்டோரியும் இல்லை, எந்த ஒரு சொல்யூஷனும் அந்த பேய்க்கு என்ன ஆச்சுன்றதும் இல்லை, அது ஏன் அது பர்பஸ்ஃபுல்லாக நம்ம இது பண்ணலாம் அப்படின்னு. கரெக்ட் பிரதர், இப்போது நம்ம எக்கச்சக்க பேர் வந்து எக்கச்சக்க பேய் படம் பார்த்துட்டோம். ஸோ அதுக்கு தான் அங்கே ஒரு சீனே வச்சுருப்பேன். இப்போ பேயை ரெண்டு விதமாக தான் எல்லா பேய் படத்துலையும் ஓட்டியிருப்பாங்க, ஒன்று அந்த பேய்க்கு என்ன பிடிக்கும், இல்லை அந்த பேய்க்கு என்ன பிரச்சனை, அது யார் வந்து கொலை பண்ணிட்டாங்க அது பேயாயிடுச்சு, அவங்கள போய் நம்ம கொலை பண்ணிட்டோம்னா அந்த பேயோட இதுன்ற, இதுதான் காஞ்சனா ஃபார்மேட்டு. இப்போ சந்திரமுகி ஃபார்மேட் பார்த்தீங்கன்னா
வில்லனோட வில்லனை கொலை பண்ணணுன்றது பேய்க்கு ஆசை. ஸோ அது ஒரு ஸ்பிரிட் பர்சனாலிட்டி மாதிரி உடம்புக்குள்ளே வந்து இது பண்ணும். இல்லை இன்னொரு ஒரு டைப் ஆஃப் பேய் படங்கள் பார்த்தீங்கன்னா இதுங்களை வந்து ஓட்டி இதுங்க என்ன பேய் ஏதுன்னே தெரியாது. இப்போ எக்ஸாசிசம் ஓமன்லாம் பார்த்தீங்கன்னா டார்ச்சர் பண்ணோம், கடைசியில் வந்து என்ன இது பயங்கர வலிமையான பேய், இது பயங்கர ஸ்ட்ராங்கான பேய், இதை ஓட்டுறதுக்கான ப்ராசஸ் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இப்போ காஞ்சரிங்லாம் பார்த்தீங்கன்னா அந்த பேய்க்கான ரீசனிங்கே இருக்காது, ஓகேவா? பேயோட பேரை கண்டுபிடிச்சிட்டா பேயை அடக்கிடலாம் அப்படின்பாங்க. ஸோ இப்போ நம்ம என்னென்னா பேயை அடக்கிறதோ பேயை வந்து ஆசையை தீர்க்கிறதோக்கான சிச்சுவேஷனில் நம்ம இல்லை. ஜென்ரலாக 5 பசங்க ஒரு பேய் வீட்டுக்குள்ளே மாட்டினா அந்த வீட்டிலேருந்து எப்படி ஓடணும்னு தான் பார்ப்பாங்க. ஓட முடியாத சிச்சுவேஷன் என்ன? லாக்டவுனு, போக முடியல. அடுத்த சிச்சுவேஷன் என்னன்னு பார்த்தா இந்த பேயை நம்ம ஓட்டலான்னு ட்ரை பண்ணால் அதோட ஆசையை தீர்த்துக்கலான்னு பார்த்தா நம்மளோட ஆசையை நம்மளால தீர்த்துக்க முடியாது. நம்ம அந்த லெவலில் தான் இருக்கோம். ஸோ அப்போ பேயோட ஆசையை தீர்த்துக்கிறாய், நம்ம சூப்பர் ஹீரோவும் இல்லை, நம்ம ஒன்றும் மாஸ் ஹீரோவும் கிடையாது. ஸோ அடுத்தது என்ன, அதை பேயை ஓட்டுறதுக்கு ட்ரை பண்ணுற ப்ராசஸுக்கு வந்தால் அதுவும் நம்மளுக்கு ஃப்ளாப் ஆகிடுது. நம்மளால பெரிய வசதியாக இப்போ ஒரு சாமியாரை வந்தோம் நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணோன்னு பண்ண முடியாது. அதையும் தாண்டி ஒருத்தர் வந்தாலும் என்ன நடக்குதுன்றதான் கிளைமேக்ஸ். ஸோ அந்த ஃப்ளாஷ்பேக் வைக்க வேணான்றது மேண்டேட்ரியாக யோசிச்சு ஸ்கிரிப்டிலேயே அதை பண்ணது தான். ஸோ இதுக்கு அடுத்த பிடி அடுத்த ஏ எதுக்குன்னா நிறைய இடத்துல பேய் பிடிக்கிற இடத்துல ரீமிக்ஸாக சாங் வந்து கட்டிப்பிடி கட்டிப்பிடிடா சாங். சரி, பட் அது ஏன், என்ன, எதனால? அது பார்ட் டூக்கான சிச்சுவேஷன் வந்ததுன்னா சொல்லுவேன் பிரதர். அப்படியா? ஏன் ஏன் அப்படி? அது ஏதோ ஹிண்ட் வச்சிருக்கேன், அதில் சொல்லியிருப்பேன். ஒரு ஒரு பேய் வரும்போதும் சி, அதான் இங்கே என்ன பிரச்சனைன்னா இது ஒரு அடல்ட் காமெடி, நம்ம யோசிக்க தேவையில்லை. இது ஒரு நம்ம யோசிக்காமல் வெறும் காமெடி மட்டும் பார்ப்போம் அப்படின்னு நிறைய பேர் யோசிக்கிறீங்க. கொஞ்சம் யோசிச்சு பார்த்தீங்கன்னா கதையில் எல்லாத்துக்குமே ரீசன் இருக்கும், எல்லாத்துக்குமே கனெக்ஷன் இருக்கும், ஸ்க்ரீன் பிளே அவ்வளோ நீட்டாக இருக்கும். அதை யாருமே வந்து கிராப் பண்ணுறதில்லை. இப்போ இல்லை, நான் இருட்டறையிலையும் சொல்கிறேன், அரார மாதவிக்கிலையும் சொல்கிறேன், யாருமே பண்ணதில்லை. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா தெளிவாக நான் ஒரு சீனில் சொல்லியிருப்பேன், ஃபஸ்ட்டு அவன் அடித்தது ஒரு ரெஸ்லிங் பெயின் மாதிரி இருக்குன்ட்ருப்பேன், ரெண்டாவது அடித்தது ஒரு டார்ச்சர் பண்ணுற புருஷனை ஒரு பொண்டாட்டி போட்டு அடித்த மாதிரி இருந்ததுன்னு சொல்லுவேன், மூணாவது வந்தது பாத்ரூம்குள்ளே வந்தது என்ன டைப் ஆஃப் பெயினே தெரியல பேபியை போட்டு பாத்ரூம்குள்ளே அடிக்கிறதுன்னு சொல்லியிருப்பேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு வர்றதுக்கு அது என்ன டைப்புன்றது தெரிஞ்சிருக்காது. இப்போ ரெடின் வர சீனில் பார்த்தீங்கன்னா மூணு இடத்துல ஒரு ஜம்ப்ஸ்கேர் இருக்கும். அதில் கிச்சனில் பார்த்தீங்கன்னா நைட்டி போட்டு ஒரு லேடி உட்காந்துருக்கும், ஓகேவா? அது ஒரு பேய், அந்த வீட்டில் செத்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது. அடுத்தது போய் நீங்கள் தூக்கில் தொங்கிட்டு இருக்க மாதிரி ஒரு கேரக்டர் காமிச்சிருக்கேன். அந்த கேரக்டரை பார்த்தீங்கன்னா அந்த கேரக்டர் போட்டிருக்க டிஷர்ட்ல ஒரு ரெஸ்லிங் கேரக்டரோட டிஷர்ட் போட்டிருக்கோம். இந்த டீட்டெயிலாம் நீங்கள் நோட் பண்ணிருக்க மாட்டீங்க. இல்லை பார்த்துங்க, அந்த பாத்ரூம்ல இறந்தவர் வரைக்கும் பாத்ரூம்ல ஃப்ளஷ்ல ஃப்ளஷ் பண்ணாமல் இறந்தவர் பாத்ரூம்க்கு சைடில் இருந்திருப்பார், ஓகேவா? ஸோ இது ஒரு நாலு கேரக்டர் நம்ம சொல்லியிருக்கோம். ஸோ இப்போ இந்த நாலு கேரக்டரும் எதனால இறந்துச்சுன்றது கிருஷ்ணா சீன் பார்த்தீங்கன்னா அந்த வீட்டில் எக்கச்சக்க பேர் இறந்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி இருந்தவங்களோட பாடியை கூட மீட்க முடியல. அவங்க 5 பேரும் இறந்துட்டாங்க, ஏன்னா வீட்டை விட்டு வெளியில் போக ட்ரை பண்ணதில்ல. நாங்கள் ஒருத்தனை விட்டுட்டு வந்தோம், அவனை காவு வாங்கிருச்சு. ஸோ யாராவது ஒருத்தரை விட்டால் தான் வெளில வர முடியும், இல்லை 5 பேரும் சாக முடியுன்றதான் எண்டு. இப்போ இங்கே என்ன கிளைமேக்ஸ்ன்றது நீங்கள் படம் பார்த்ததுனால உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் நான் எல்லாத்துக்குமே கனெக்ட் கொடுத்துருக்கேன். அந்த பேய் என்ன ஏதுன்றது தெரியலனாலும் அந்த பேய் என்ன ஆச்சுன்றது நம்மளுக்கு வந்து பேயினால் என்ன நடக்குதுன்றது இருக்குது. ஸோ அதனால் த பாய்ஸ் பார்ட் 2 இருக்கு எடுக்கணுன்றது பிளான்னு பார்ப்போம். டன். த லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், லாஸ்ட் ஏன் எதுக்குன்னா உங்களுடைய ஃபேவரட் ஆர்யா, அவர் வந்து ஒரு சூப்பர் கேமியோ கொடுத்துருக்காரு. ஸோ அவர் வரப்போ எனக்கு அந்த ராபின் சிங்ன்ற நேம் கொஞ்சம் அவருக்கு லைக் அவருக்கு வந்து அட்டாச்சாக இல்லைனாலும் எனக்கு அந்த கெட்டப் பார்த்தோன்னே புரிஞ்சிருச்சு. மேபி அது சர்பட்டாக்காக பார்ட்டுக்காக அவர் ஹேர் வளர்த்ததுனால வச்சுட்டிங்களா ராபின் சிங் அந்த மாதிரி நேமு? ஏன், ஒய் தட் நேம் அண்ட் தட் கேரக்டர்? இதை வந்து சொல்றது வந்து ரொம்ப தப்பு, ஒரு ஃபிலிம் மேக்கராக நம்ம சொல்லவே கூடாது. பட் அக்செப்ட் பண்ண வேண்டியதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். எனக்கு தெரியும் அவர் முடிவு எழுத்துருக்காருன்ட்டு. ஒரு போலீஸ் ஆஃபீஸராக வரும்போது ஒரு ஹேர் கட்லாம் நீட்டாக இருக்கணும், கெஸ்ட் அப்பியரன்ஸு, நமக்கு அந்த இடத்துல ஒரு ஸ்டார் வேல்யூ வேணும், சின்ன படம் பண்ணுறோம், இதெல்லாம் ஃபைன். ஸோ அவர் என்ன பண்ணிட்டோம், ஒரு சர்தார்ஜியாக வைக்கலான் தான் பிளானு. ஸோ சர்தார்ஜியாக வைக்கலான்னு பிளான்லாம் பண்ணிவிட்டு காஸ்டியூம்லாம் ரெடி பண்ணிட்டோம், அவருக்கு சர்தார்ஜி கேப்பெல்லாம் ரெடி பண்ணிட்டோம், எல்லாமே பண்ணிட்டோம். கடைசியில் பார்த்தா ஸ்பாட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த சர்தார்ஜி கேப் அவர் தலையில் ஃபிட் ஆகலை, சைஸு வந்து போய் ஸ்டிச்சிங் பண்ணி அளவு எடுத்த போதெல்லாம் கரெக்டாக இருந்தது, ஸ்பாட்டுக்கு வந்து அது ஃபிட் ஆகலை. என்ன ஆகிடுச்சு, சர்தார்ஜி எங்களுக்கு காது கவர் ஆகணும்.
இந்த கேப் காதலோட மேலே வரைக்கும் தான் வந்துச்சு, அது காஸ்டியூமரோட மிஸ்டேக்கு. ஸோ ஒரு ஆர்டிஸ்டை தப்பாக காட்ட முடியாது. நம்ம ஒரு சர்தாஜியாக காமிச்சோம்னா அவங்களோட ட்ரெடிஷன் அது, அவங்களோட எத்திக்ஸையும் நம்ம மீறிடக்கூடாது, அவங்கள ஹர்ட் பண்ணிடக்கூடாது. தப்பாக ஒரு ஹேட் போட்டாங்களா நம்மளை வெறும் டர்பன் ஒரு ஹர்பஜன் சிங் மீம்ஸ் மாதிரி ஆக்கிடக்கூடாது. இன்னொன்று என்னோட க்ளோஸ் ஃப்ரெண்ட், அவர் ஒரு பெரிய ஹீரோ, அவரை நம்ம ஒரு மீம் மெட்டீரியல் ஆக்கிடக்கூடாது. ஸோ அப்போது நேம் பே நான் மாற்ற முடியாது. சரி, ராபின் சிங் என்னதாக இருந்தாலும் தமிழ்நாட்டில் இருக்க ஒரு ஆள், தமிழ்நாட்டு பிளேயராக தான் இருந்தார். சரி, பேர் இருக்கட்டும், முடிஞ்ச வரைக்கும் எவ்வளோ அந்த முடியை கவர் பண்ணி கட் பண்ண முடியும், இது போட முடியுமோ போட்டு பண்ணுதான்றது. ஓப்பனாக சொல்லணும்னா இதான் ரீசன், வேறு எதுவுமே ரீசன் இல்லை. ஸோ இன்னொரு பக்கம் ஓல்ட் மங்குக்கு பிராண்ட் அம்பாஸ்டர் ஆகிட்டார் ஆர்யா, அதனால தானே அதை வந்து சென்சார் பண்ணி பிளர் பண்ணிட்டீங்க. பட் அதை அக்செப்ட் பண்ணிக்கிட்டாரா, லைக் நான் இவ்வளோ பேசுகிறேன்டா சரக்குக்கு? இன்னும் ஆக்சுவலி நிறையா பேசியிருந்தார், அப்படி பண்ணி தூக்கிட்டோம். ஓகே, எஸ், த ஓல்ட் மங்க் லவர்ஸ் பார்த்தீங்கன்னா புரியும். பட் ஆனால் தட்ஸ் ஆல்சோ ப்ரைட் ஆஃப் அவர் கண்ட்ரின்றது தான் வந்து, அதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு வந்து, ஏன்னா நான் வந்து நிறைய அப்ராட் டிராவல் பண்ணியிருக்கேன். நம்ம வெளிநாடுலாம் போகும்போது வந்து என்னென்னா லிக்கர் ஷாப்ஸ் இருக்கும், அதை பற்றி பேசலாமான்னு தெரில பட் சொல்கிறேன், இருக்கும். ஸ்டில் வாட் எவர் இட்ஸ் இட்ஸ் குட் ஆர் பேட், அது வந்து நம்ம நாட்டோட ப்ரைடுன்னு தான் சொல்லணும். ஏன்னா நம்ம ஊரில் வந்து வெளியூரில் தயாரிக்கப்பட்ட பிராண்ட்ஸ் எல்லாம் இங்கே வந்து எல்லாரோட ஃபேவரட்டுமா இருக்கிற சிச்சுவேஷனில், இங்கேருந்து ஒரே ஒரு பிராண்டு நான் அந்த நாட்டில் ஒரு ரேக்கில் பார்த்தனா அந்த பிராண்ட் மட்டும்தான். இந்த பிராண்ட் மட்டும்தான் ஓல்ட் மங்க்டா. அதோட ஆரிஜின் என்ன அப்படின்றத சர்ச் பண்ணும் போது இந்த ஆரிஜின் எனக்கு தெரிஞ்சு, அதை இங்க மேட்ச் பண்ணிக்கிட்டீங்க. இந்த படத்துக்கு அது தேவைப்பட்டுச்சு, ஏன்னா அதை சும்மா திறக்காம அதை பத்தி ஒரு விஷயம் பேசி திறக்கணும் அப்படின்ட்டு. என்ன பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா நேஷனல் ட்ரிங்க் ஆஃப் இந்தியான்னு கூட சொல்லலாம். டுவர்ட்ஸ் என்ன வந்து லைக் அடுத்த ஸ்க்ரீனிங்கும் அவர் போயிட்டு இருக்காரு, பிஸி டைம்ல அவர் பிடிச்சி டார்ச்சர் பண்ணி உட்கார வச்சிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கமிங் பிரதர். லைக் நிறைய நான் ஒரு கனெக்டிவா ஒரு க்வெஸ்சன் கேட்குறேன். நிறைய ஒரு ஸ்டீரியோ டைப் இருக்கும், நீங்க சொன்னிருக்கீங்க, நீங்க ரெண்டு மூணு தடவை மென்ஷன் பண்ணிட்டீங்க, இரட்டையில் மூட்டு குத்து பண்றப்பையா இருக்கட்டும், ஒரு அடல்ட் காமெடி அந்த ஒரு ஜேர்னரில் ஃபிட் பண்றாங்கன்னு. ரெண்டு மூணு இன்டர்வியூ நான் பார்த்ததுல நீங்க சொல்லியிருக்கீங்க, நான் என்னால் இதுவும் பண்ண முடியும் வேறையும் பண்ண முடியும், பட் இஃப் இன் கேஸ் இதை உடச்சு வேற ஒன்று பண்ணணும்னு மைண்ட்ல வச்சிருக்காரா சந்தோஷ்? அடுத்த என்னோட அடுத்த ஸ்கிரிப்ட்ஸே வந்து அப்படிதான் பிரதர். ஆக்சுவலி பாய்ஸ்ன்ற ஸ்கிரிப்ட் என்னோட லிஸ்ட்லயே இல்லை பிரதர். உங்களுக்கு நான் ஓபனாக சொல்லணும்னா, ஹரஹர மாதேவிக்கு நான் எழுதி சினிமாவுக்கு பண்ணணும்னு நினைச்ச ஸ்கிரிப்ட் இல்லை, அது என்னோட லான்ச்சாக இருக்கணும்னு நான் நினச்ச ஸ்கிரிப்ட் இல்லை. ஹரஹர மாதேவிக்கு முடிச்சதுக்கப்புறம் இருட்டரையில் பண்ணுன்றது என் பிளான்ல இல்லை, கஜினிகாந்த் பண்ணுன்றது என் பிளான்ல இல்லை. கஜினிகாந்துக்கு அப்புறம் ஒரு படம் பண்ணணும், அந்த படம் வந்து என் பிளான்ல இருந்த படம், அந்த படம் ஷூட்டிங் போய் 15 நாள் நின்றுச்சு ஒரு ப்ரொடியூசர் இஷ்யூனால. அவர் எங்கே போனார் என்ன ஆனாருன்னே தெரியல. அது அரவிந்த் சாமி சார் வச்சு பண்ண படம், அதான் ஆக்சுவலி நான் ஃபர்ஸ்ட் எழுந்த ஸ்கிரிப்ட். அதுதான் சினிமாக்கு லான்ச் ஆகும், நான் சினிமாக்கு லான்ச் ஆகணும்னு நினைச்சேன். அது வந்து ரெஃபரன்ஸுக்காக சொல்றேன், அதுக்கும் அதுக்கும் சம்மந்தமே இருக்கு. அது ஒரு துருவங்கள் 16 மாதிரி பயங்கர எட்ஜ் ஆஃப் த சீட் த்ரில்லராக இருக்கும். அதுக்கப்புறம் நான் வந்து பண்ணணும்னு நினச்ச படம் பொய்க்கால் குதிரை. பொய்க்கால் குதிரை ஆனால் வந்து என்னன்னா பிரபுதேவா மாஸ்டர் வச்சு பண்ணது ஒரு ப்ளஸ் அண்ட் மைனஸாக இருந்தது. ஏன்னா பிரபுதேவா மாஸ்டர் வச்சு பண்ணும்போதுனா ஒரு எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மர், ஆனால் படத்துக்கான அந்த சோலை அவர் பயங்கரமாக கொடுத்தாரு. பட் மைனஸ் என்னென்னா நானும் ஒரு க்ரௌட் புல்லராக இல்லை, அந்த படம் பண்ணும்போது மாஸ்டருமே ஒரு க்ரௌட் புல்லராக இல்லை, அவர் எக்ஸ்ட்ரானரி பெர்ஃபார்மர், ஆனால் அந்த லைம் லைட்டில் நாங்கள் ரெண்டு பேருமே இல்லை. அது ஒரு மைனஸாக வந்து நானும் ஃபீல் பண்ண மாஸ்டரும் ஃபீல் பண்ணார். நம்மக்கிட்ட ஒரு க்ரௌட் புல்லிங்கான ஒரு ஃபேக்டர் இல்லை. தியேட்டருக்கு வந்து படம் பார்த்துருந்தா மேபி அந்த படம் வந்து நிறைய பேருக்கு பிடிச்சிருந்துருக்கும், நிறைய பேருக்கு எமோஷ்னலாக பார்த்தவங்கலாம் நல்லா இருக்குனாங்க, ஆனால் படத்தை ரொம்ப பேர் பார்க்கவே இல்லை. ஸோ அது வந்து என்னோட ரெண்டாவது படமாக இருக்கும்னு நினச்சேன். அதுக்கப்புறம் என்னோட லைன் அப்லாம் பார்த்தீங்கன்னா என்கிட்ட இருக்க கண்டென்ட்லாம் வந்து நான் வந்து நான் ரசித்து நான் இப்படி தான் ஒரு படம் பண்ணணும்னு எழுதின கண்டென்ட்லாம் என்னைக்காச்சும் நான் ஒரு நாள் எடுத்தேன்னா அன்னைக்கு ஃபீல் பண்ணுவீங்க, இந்த ஆள்கிட்ட இவ்வளோ கண்டென்ட் வச்சே இந்த படம் பண்ணலாம் அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுவீங்க. என்கிட்ட அவ்வளோ ஸ்கிரிப்ட் இருக்கு, அதுக்கான பண்ணுறதுக்கான சோர்ஸஸும் அதுக்கு பண்ணுறதுக்கான ரூட்டும் எனக்கு என்றைக்கு ஓப்பன் ஆகும்னு தான் தெரில. நான் ஆனால் கதவை தட்டிக்கிட்டே தான் இருக்கேன், முட்டிக்கிட்டே தான் இருக்கேன். என்னைக்காச்சும் ஓப்பன் ஆச்சுன்னா லெட்ஸ் சீ. ஓகே, ஹோப்ஃபுல்லி வி ஆர் லுக்கிங் ஃபார்வர்ட் ஃபார் தட். சீரியஸ்லி லைக் எங்களோட சப்போர்ட்டும் இருக்குது. நீங்கள் ஏதாவது ஹீரோஸ் எதாவது மென்ஷன் பண்ணுங்களா, ஏதாவது பார்ப்பாங்க? எல்லா ஹீரோக்குமே என்கிட்ட கதை இருக்குது பிரதர். ஆமாம், எல்லா ஹீரோக்குமே கதை இருக்குது பிரதர், அனைத்துமே இருக்குது, எல்லாமே ரெடி. பட் இதுக்குள்ளே நான் ஏதோ வந்துட்டேன் ஆனால் மாட்டிக்கிட்டேன்ல. நோ ரிக்ரெட்ஸ் பிரதர். சி, நம்ம வந்து என்னென்னா இங்கே வந்துட்டோம், இந்த படம் பண்ணிட்டோம், இதுக்கு ஃபீல் பண்ணுறோம்லாம் கிடையாது. எத்தனை பேர் படம் பண்ண முடியாமல் இருக்காங்க, எத்தனை பேர் இன்னும் போராடிக்கிட்டு இருக்காங்க, அதுக்கு மத்தியில் நம்ம இன்னைக்கு டேட்டுக்கு வந்து ஒரு 7 படம் நம்ம படம் பண்ணிட்டோம், ரிலீஸ் ஆயிருக்கு.
ஓகே, ஆகாத படம் ஒன்று அதை விட்டுருங்க. ரிலீஸ் ஆன படம் 7 படம் பண்ணியிருக்கோம், நம்ம பேரில் சென்சாரான படங்கள் இருக்குது, தேட்டருக்கு வந்திருக்கு. எத்தனையோ பேர் படம் பண்ணி ரிலீஸ் பண்ண முடியாமல் கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க, எத்தனையோ பேர் ரெக்கக்னைசேஷன் கிடைக்காம இருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது நம்ம எவ்வளோ மேலே இருக்கோம்ல, அதை வந்து நம்ம என்றைக்குமே ரிக்ரெட்டாக பார்க்கக்கூடாது. என்னைக்கா இருந்தாலும் அது ஐடென்டிட்டியோ ஐடென்டிட்டிலையோ, இன்றைக்கி நீங்களும் நானும் இங்கே உட்காந்து பேசிகிட்டு இருக்கிறதுக்கு காரணமும் அந்த படங்கள் தானே. அது இல்லைன்னா இவர் எதுக்கு கூப்பிட்டு இன்டர்வியூ எடுக்கணும் நீங்களும் யோசிப்பீங்கல்ல. ஸோ அதனால் அதை பற்றி ரிக்ரெட் பண்ணுறதுக்கெலாம் எதுவுமே இல்லை. ஒரு ஹாப்பி தான், ஹாப்பி வாட் யூ ஆர் டூயிங், எனிதிங் சி இட்ஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி விச் கேம் அண்ட் நாக் மை டோர்ஸ். ஓகே, கதவு நம்மளை வந்து தட்டும் போது நம்ம திறக்காமல் இருக்கிறதும் தப்பு தான். ஸோ அது வந்துச்சு, நான் எடுத்துக்கிட்டேன், அவ்வளோதான். அதனால் எனக்கு அதில் ரிக்ரெட்லாம் எதுவும் இல்லை. சூப்பருங்க, ஸோ ஃபார் ஸோ குட். பாய்ஸுக்கு இப்போதைக்கு பெரிய வாழ்த்துக்கள். நீங்கள் சொன்ன மாதிரி அந்த ஸ்டீரியோ டைப் பிரேக் பண்ணுற மாதிரி சந்தோஷம். ஸ்டீரியோ டைப்பே இல்லை பிரதர், இதுக்கு முன்னாடி படம் பொய்க்கால் குதிரையில் ஸ்டீரியோ டைப் இல்லை, இதுக்கு அடுத்த படத்துலையும் இருக்க போகிறதுல. மிஸ் ஆனதுன்னு சொன்ன மேட்ரு இல்லாமல் ஒன்று வரட்டும் அப்படின்னு நாங்கள் பார்க்குறோம், அதுக்கு ஒரு பெரிய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ பிரதர், தேங்க்யூ.